வணக்கம் இது ஏஞ்சல் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் ரசம் இது ரொம்ப ஈஸியானதுங்க சீக்கிரமா செய்யக்கூடியது டேஸ்டும் சூப்பரா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்திரம் சூடானோடனே நான் என்ன சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்குள்ள சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக இல்லை தேவையில்லை எண்ணெய் காயட்டும் எண்ணெய் சூடானவுடனே பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் போல கடுகு கடுகு பொடியுது 2 பச்சை மிளகாய் ஒரு 15 பூண்டு போல தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை இது கூடவே தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியலன்னா மிக்சியில் விட்டு ஒரு 2 சுற்றி சுற்றி எடுத்துருங்க இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்படி கலந்து விட்டுருக்கீங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதிக்க வந்தோடனே 3 ஸ்பூன் போல ரசப்பொடி வச்சிருக்கேன் அதையே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கொதிக்க கூடாது ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு இப்படியே ரெண்டு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் ஆஸ் யூஷுவல் 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை சர்வ் பண்ணலாம் பரிமாறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்